ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி, அது சட்டுன்னு சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு பெரிய சைஸில் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதே சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 6-7 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இதை துருவி எடுத்திங்கன்னா தான் சட்டுன்னு ஈஸியாக வதங்கி வரும். அதே கட் பண்ணி எடுத்து வதக்கினீங்கன்னா டைம் எடுக்கும். அதனால் இது மாதிரி கிரேட்டரில் எல்லா நெல்லிக்காயுமே துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ இவங்களோட சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, கொத்தமல்லி தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா செவந்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. வறுப்படை பார்த்து நல்ல வாசம் வரும். இது மாதிரி கலர் மாறி வந்ததும் இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வானல்ல திரும்பவும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் 4 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடுதலாக கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம துருவி எடுத்து வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை அப்படியே மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பச்சை மிளகாவும் நெல்லிக்காயும். அதில் இருக்க ஈரமும் கொஞ்சம் வத்தி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இவங்கள அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ அதே வானல்ல திரும்பவும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. தக்காளி வதங்க பார்த்தே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கங்க. சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கலந்துட்டு இதையும் அப்படியே மூடி வச்சுடுங்க. 1-2 நிமிஷம் அப்படியே தக்காளியும் குக் ஆகட்டும். வதக்க தேவையில்லை, அப்படியே மூடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. தக்காளியும் வெந்து நல்லா சாஃப்டாகட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இவங்க நல்லா ஆறின பிறகு இவங்களையும் எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறி எடுத்து இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே மாற்றி வச்சுருந்த நெல்லிக்காய், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு எல்லாத்தோடு சேர்த்து தண்ணிலாம் அதிகம் சேர்த்துடாமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்பட்டுன்னா 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்கள அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பொரிஞ்சி வரட்டும். இதோட 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சி செவந்ததும் தாளிப்பு எடுத்து சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடுது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கெலாம் சூப்பராக இருக்கும். சீசனில் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ஈஸியான சட்னி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.